wake your ass up, cause it's time to go beast mode. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஐபி பிளேயர்ஸ்ன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஐபி நம்மளையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு மேட்ச் போயிருப்பேன். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும். பிசி பிளேயராக இருந்தால் மெயினாக பார்த்தே ஆகணும். இல்லை எனக்கு பிசி பிளேயரை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் ஆனால் பிசி பிளேயர் எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டத்தை போட்டு தான் பிசியை வாங்கியிருப்பாங்க, லோன் போட்டு வாங்கியிருப்பாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாரோட பிசி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாரும் வாங்காதீங்க, நீங்கள் அப்படியே பிசியை கொடுத்துட்டு ஸோ அப்படியே போயிடுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க்டு மேட்ச் நம்மளால் எந்த ஒரு மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண முடியாதுன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் மேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகிறது கிடையாது, பிளேயர்ஸே கிடையாது. 30 பேர் தான் மேட்ச்சுக்குள்ளே இருக்காங்க ரேங்க்டு மேட்ச்சில். ஓகேவா? ஸோ அந்த மேட்ச் சோலோ மேட்ச்சு, நான் உள்ளே போயிருக்கேன், எத்தனை பேர் இருக்காங்கன்றத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அசால்ட்டாக அடிக்கலாம் எல்லா பாட்டையும். ஹேக்கர்ஸ் வேறு அதிகமாக வராங்க இதில். என்ன ஹேக்கர் வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்க, பிசி பிளேயராக வந்துட்டு ஹேக் பண்ணுறானா இல்லை நார்மலாக ஹேக்கர்ஸ் வராங்களான்னு தெரில. இந்த இதில் எவ்வளோ ஹேக்கர் நான் என்ன போய் பார்க்குறது சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ பாட்டா இல்லை ஹேக்கரா அப்படின்றது தெரியவே இல்லை. ஒரே ஒருத்தன் மட்டும் பிளேயர் மாரி இருந்தான். ஸோ அவனை கூப்பிட்டு வச்சு எமோட் போடலான்னு சொல்லிட்டு எமோட் போட்டிருந்ததில் இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவடிச்சு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சம ஃபன் பண்ணியிருப்போம். வெளில வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எல்லோரும் பாட்டாக வராங்கன்னு நம்மக்கிட்ட வந்து கேட்டான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எமௌண்ட் நம்மகிட்ட இருக்கிற எமௌண்ட் எல்லாத்தையும் போடுவோம் அப்படின்னு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து எழுந்தாப்பில். ஓகேவா? ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போணுச்சு. வெளில வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசியிருப்பான் என்கிட்ட. ஸோ வெளில வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவன்கிட்ட போய் பேசியிருப்பேன், என்னத்துக்கு இதில் பாட்டெலாம் வராங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குறாப்புல. ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இறங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். வேணால் அலைவு பாருங்கள், 31. ஸோ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலியாவில் இறங்கிடலாம். இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக கில் எடுத்தால் தான் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும்னு நினச்சி நான் நினச்சேன். ஓகேவா? போயா அடித்தாலே கம்மியாக ப்ளஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ பிசி பிளேயர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மொபைலில் வாங்கிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் விட்டுருக்காங்க. உண்மையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ போயால ஸ்டீம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிசியை வாங்கியிருப்போம். ஆனால் ஃப்ரீ ஃபயர் விளாட வேண்டாம், வேறு ஏதாவது கேம் ஏற்றி விளாட்லாமா அப்படின்னு ஐடியா வந்துடும். ஸோ நம்ம செகண்ட் சேனலில் கோஸ்ட் கேம் போட போகிறோம். ஓகேவா? நம்ம இந்த சேனலில் தான் கோஸ்ட் கேம் போடலான்ட்ருக்கோம். உங்களோட சப்போர்ட் எந்த அளவு இருக்குன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு வீடியோனே வச்சுக்கலாம். இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போதும் பார்ப்போம், எவ்வளோ லைக் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது சேனல்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேப்புக்குள்ளே இறங்கியாச்சு. ஸோ ஸ்கைலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எக்யூப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரேங்க்டு மேட்சில் ஸ்கைலர் தான் வச்சுட்டு வந்திருக்கோம், ஃபால்கோ இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இப்போதைக்கு க்ளோவல் பெட்டு தான் வச்சுருக்கோம். கரெக்டாக போய் கன் எடுத்துட்டு வெளில இறங்கின ஒரு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடிச்சிருப்போம் பாருங்கள், வேறு லெவலில் எட்டு விழுந்திருக்கும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே இறங்கிட்டு இருக்கா அப்போ ஃபால்கோ இல்லை போல நம்மள்கிட்ட. ஸோ சரி, நோப்பு தான் அப்போ நான் அடித்தோடனே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் பட் ஆனால் நோப்பா என்னன்னு தெரில. ஸோ உள்ளே வந்த எல்லா பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர். பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோப் பிளேயர் மாரி இருக்குது. அப்படியே பிளேயர் பார்க்கறதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நோப் மாரியே வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து அடிக்கிற அடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருந்தது. ஒருத்தன் அடித்தான் பாருங்கள் என்ன. ஸோ அந்த மாதிரி அடிச்சிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானே ஷாக் ஆகிட்டேன், போயிட்டு வந்து அட்டாக் தான் ஆடிருப்பேன், ஒரு கீழ் எடுத்தாச்சு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் மட்டுமே ரெண்டு பேர் இருப்பாங்க. ரெண்டு பேரை எப்படி அடிச்சிருப்பேன்றத பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கேட்டிருந்தேன். ஸோ அவங்களோட ஸ்டெப்லாம் எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தனை முடிச்சாச்சு. அந்த சைடில் அவ்வளோ பிளேயர் போல். ஸோ பாட்டு நினச்சிக்கிட்டேன், அழுத்துறாமல் பாருங்கள். இது டீன் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்த ஆரம்பிச்சிட்டான். அவனி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு ஈஸியாக. ஓகேவா? ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு போய் அடிக்கலாம், ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போனேன். ஓகேவா? அதேமாரியே நம்மளுக்கு லாபியில் ஒருத்தன் எமோட் போட்டான் பார்த்தீங்களா, அந்த ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாப்புல. எனக்கு சவுண்டு கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நினச்சேன் இந்த இடத்த விட்டு போகவே இல்லை, ஏதோ சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்டிருக்கும் நம்மளுக்கு. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு சரி இவன் தான் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக அங்கே தான் இருக்காப்புல. ஸோ நம்மளை ஹெட் வச்சு அடிக்கலாம் ட்ரை பண்ணாமல் போல நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கலாம் ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் டேரெக்டாக போக மாட்டேன். ஸோ சுற்றி வளைச்சி போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பேன். போனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லும் கிடச்சிது. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் இன்வெட் பண்ணி நம்மள்கிட்ட கடைசியில் பேசியிருப்பான், என்ன ப்ரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயராக வரமாட்டுறாங்க, பாட்டாக வருது, என்ன ஹேப்பன், வாட் இஸ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் அடிச்சிட்டு இருக்கான். தமிழில் இங்கிலீஷானே தெரில, மைக்கே ஆன் பண்ண மாட்டேன்ட்டான். ஸோ பாருங்களேன் மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இவன் பிளேயரா அப்படின்ற மாதிரி முடிச்சாச்சு. ஸோ மேக வச்சு அழுத்தி முடிச்சாச்சு. அவனுக்கு தான் ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மேலே இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தலை மேலேயே வச்சு வைக்கலாம் அழுத்தி. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே பண்ணலை. ஸோ ஓகே விடுங்க, அவன் பிசி பிளேயர் போல.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்குள்ள அவன் ஹேக்கரா என்னன்னே தெரில, அவன் ஸ்பெட்டே பண்ண முடியல ஓகேவா, டைரெக்டாக வெளில தள்ளி விட்டு. ஸோ எவன்டா அடிச்சது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வெளில வந்த மாரி இருக்கு. ஸோ அவன் அவன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெட்டே வரல, டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆனோடனே நம்மளுக்கு வெளில வந்து விட்டுட்டு. ஸோ இது என்ன பார்க்குன்னு தெரில. ஸோ நாலு கில் எடுத்துமே நம்மளுக்கு 30 மைனஸ், அதுலேயும் 24வது பிளேஸ் சோலோவில். அந்த ஒரு 30 பேரில் பிளேயர் அப்புடின்னா நானும் இவனும் மட்டும்தான். மற்ற எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கரா என்னன்னே தெரில, வேணால் அந்த பாட்டை ஸ்பெட்டு கூட பண்ண முடில. ஸோ அடி வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கூடையா அப்படின்றதும் தெரில ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வின்சன்ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய லாஸ் ஆகும். ஆனால் சேனலில் டெய்லியும் வீடியோ போடணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக போட்டு போயிடலாம். ரேங்க் புஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா பிசியில் நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் போடலாம் ரேங்க்டு மேட்ச்லாம். இனி வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மட்டும்தான் போட முடியும், ரேங்க்டு மேட்ச் விளாண்டா ஃபுல்லாக பாட்டில் அப்படியே வந்துட்டு இருக்கு. நிறைய கேட்டிருப்பான் மேலே தலைக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம், எதுக்கு பாட்டெலாம் வராங்க மேட்ச்சுக்குள்ளே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர் எல்லாருக்குமே ஒரு ஆர்ஐபினே சொல்லலாம். பிசி இப்போ புதுசாக பில் பண்ணவங்க எல்லாருமே உண்மையிலே பாவம். இதுக்கு மேலே யாராவது பில் பண்ணுறதா ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பிசி வாங்குறதா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். கேமுக்காக மட்டும் வாங்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே, பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வெள்ளை கணக்கு கொடுத்துருங்க. பாய்.